ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் பிசி கேமர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்ட் கேம் பிளே தான் பார்க்க போறோம். கைஸ், இவனை பவர் கொஞ்சம் ஜென்ரேட்டருக்கு பக்கத்தில் வைங்க ப்ரோ, அதே பவர் ஆகின்னு சொன்னீங்க. ஆமாங்க, ஒருவேளை அன்பவர்டு அப்படி இருக்க சான்சஸ் இருக்கா என்ன? சரி, இவனை பிக்கப் பண்ண முடியுமா? இவனை பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ண முடியாதாட்டு இருக்குங்க பார்த்தா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒயரை போட்டு அவுட்லெட் வைக்கணும்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் ஃபியூல் ஒன்றும் வைக்கணும் மாட்டேங்குதுங்க. இதிலேயே போட்டிருக்கிற பிரகாரம் பார்த்தா பவரும் கொடுக்கணும், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ப்ரொப்பலண்ட் எஸ் ப்ளஸ் இண்டஸ் ப்ரொப்பலண்ட்டுங்கிற ஒரு ஃபியூவல். அது என்ன மேட்டர்ன்னு தெரியல, ப்ரொப்பலண்ட் ஃபார் ஃபியூவல். ஓகே, ப்ரொப்பலண்ட் வச்சா அவனுக்கு ஃபியூவல் ஆட்டிருக்கு. சரி ஓகே, அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம வச்சு தான் ஆகணும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்தீங்கன்னா வச்சிடலாம். நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எஸ் ப்ளஸ் ஃபோர்ஜ் வைக்கலான்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி யாரோ ப்ரைமலில் ஃபோர்ஜ் இருக்காமே அப்படின்னு யாரோ கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அப்படி இருக்கா என்ன? ஆமாங்க, இங்கே பாருங்க, இண்டஸ்ட்ரியல் ப்ரைமல் ஃபோர்ஜ்னு ஒன்று இருக்குது. அப்போ இது அதோட சம ஸ்பீடாக இருக்குங்க. அப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்ம புல் பண்ணிடலாம். என்னடா பத்தில சிமெண்டிங் பேஸ்டு மெட்டல் இன்காட்டு ஆப்சிடியான், அதுக்கப்புறம் இன்னொன்று பத்திலேயே பாலிமர். ஓகே, ஆப்சிடியான் பாலிமர் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். மற்றபடி மெட்டல் இன்காட்டு நம்ம உருகி தான் ஆகணும். சிமெண்டிங் பேஸ்டு இங்கே பண்ண முடியாதடா. என்ன சிமெண்டிங் பேஸ்ட் பண்ணுற லூட் எல்லாமே வச்சுருக்கோம்ல, அப்புறம் என்ன? சிமெண்டிங் பேஸ்ட் ஒரு 100 புல் கொடு. மறுபடி 100. ஓகே, சிமெண்டிங் பேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃப்ட் போட்டு விட்டாச்சு. இன்னும் நிறைய லூட்ஸ் இருக்குங்க சிமெண்டிங் பேஸ்ட்டுக்கு. பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா சிமெண்டிங் பேஸ்ட்டு போட்டு விட்டுருமா? ஓகே, சிமெண்டிங் பேஸ்ட்டு ஒரு 10,000 போடுவோமா? 10,000 போட முடில. சரி, 1,000 கிராஃப்ட் அமௌண்ட்டு, 1,000 100 தாங்க கிராஃப்ட் ஆகுது, அதுக்கு மேலே ஆக மாட்டேங்குது. ஓகே, இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் போட்டு விட்டாச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் லூட்டு பார்த்தீங்கன்னா நிறைய எடுத்துகிட்டு வரணுங்க. இங்கே நம்மளுடைய ஃபயர் பிக்காஸ் வச்சு கில் எடுக்கலாங்க. நீ பிக்காஸ் வச்சு நம்ம கில் எடுக்க பார்த்தீங்கன்னா பிக்காஸ்க்கும் நமக்கு கில் கவுண்ட் ஆட் ஆகும். ஐயோ, வெளியே வேறு ஆபத்துகள், எக்கச்சக்கமான ஆபத்துகள் இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், சவுண்டு கேட்குதா? யாரா ட்ராகன் சுற்றிக்கிட்டு இருக்காங்க நம்மளை சுற்றி. இங்கே பாருங்கள், இந்த ட்ராகனை தான் சொன்னாடி. என்ன ட்ராகன் பாரு, என்ன ஸ்பைக்லஸில் காமிக்க மாட்டேங்குது அந்த ட்ராகனை? பேஸ்டல் ட்ராகன் 832K வாய்ப்பே இல்லை. சரி வாங்க, நம்ம போவோம். போய் 250 கில் எடுக்கணுமாமா. எடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிபில் வச்சு எவால்வ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி நம்ம ப்ரோ சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இனி அடிக்க போகிற ஒவ்வொரு கில்லுமே பார்த்தீங்கன்னா இவனை வச்சு அடிச்சோம்னாங்களா நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இவனை வச்சே பார்த்தீங்கன்னா நம்ம அடிப்போம். அது இல்லாமல் நேற்று நம்மளுடைய மேலின்னு ஒருத்த கொண்டா தெரியுமா ப்ரோ, அவனை டேம் பண்ணுங்க ப்ரோ, அவன் தான் ப்ரோ இருக்கிறதுலே பவர்ஃபுல்னலாம் சொல்லியிருந்தீங்க. கைஸ், கண்டிப்பாக டேம் பண்ணலாம். ஓகேங்களா, போடு போடு. என்ன 10,000 17,000 அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டே, கொஞ்சம் நல்லா அட்டாக் பண்ணுறான். இவன் குண்டு போட மாட்டான்ல இண்டோமினக்ஸ் ஸ்ட்ரிக்ஸு. இன்னுங்க இப்படி கத்துறான். டேய், நீ இப்படி அழகிறது இண்டோமினக்ஸ் ஸ்ட்ரிக்ஸு? சவுண்டு வேறு லெவலில் இருக்குங்க. இதுக்கு முன்னாடி இவன் கத்தி நான் பார்த்துருக்கேன், பார்த்துருப்போம். ஆனால் இன்றைக்கி ஏதோ புதுசாக கத்துற மாதிரி இருக்குது, என்னென்னு தெரியல. சரி, இவனிலையெல்லாம் கொல்ல முடியாதாட்டு இருக்குது. இவனுக்கு இன்னும் மீலி டேமேஜ் நிறையா போடணுங்க. இருங்க, எவ்வளோ ஹெல்த்துன்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட இருங்க, நம்மக்கிட்ட போர்ஷன் இருக்குல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் போர்ஷன் இருக்குல்ல, லார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் போர்ஷனெல்லாம் இல்லை, மீடியம் மட்டும் போட்டுவிடு, போட்டுவிடு. போடு, 29 லெவல் வந்துருக்குங்க. மீலி டேமேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு விட்றலாம் அவனுக்கு மீலி டேமேஜ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூமெண்ட் ஸ்பீடு, அப்புறம் மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெல்த் போட்டு விட்டாச்சு. ஓகே, இனி இவனை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வேட்டையாடலாங்க. போய் இண்டோமினக்ஸ் ரெக்ஸை அட்டாக் பண்ண முடியுமான்னு தெரில, பட் அட்டாக் பண்ணுறேன்னா பண்ணல. வேறு பவர் போட மாட்டான் நாங்கள், வேறு பவர் இல்லையாடா உனக்கு. டேய், என்னடா பவர் இது? இருங்க, இதை வேறு உணர்ச்சிக்கு போட்டு பார்ப்போம். இண்டோமினக்ஸ்க்கே போட்டு பார்ப்போமா? வேறு பவர் போடு. கால் லட்டி உதைக்கிறான், சமோன் பண்ணுவானோ போடுறான். ஐயோ, ஏங்க வெடி போட்டான, சரியான லேக் ஆயிடுச்சுங்க. ஏன் லேக் ஆச்சுன்னு தெரில. டேய், வெடி போடுறோம், வெடி போடுறோம். இன்னொருக்கா செம டேமேஜ் ஆகுதுங்க. என்னங்க மூவ் பண்ண மாட்டேங்கிறான், அவ்வளோதான், செம செத்துப்போ. செம டேமேஜ் பண்ணுறாங்க, பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன, ஓ இது ட்ராப் கிக்கு, கால் லட்டி வச்சிட்ருக்கானா? ஓகே, சரி இருங்க, என்ன கொஞ்சம் கிட்டத்தால் போய் நம்ம இந்த குண்டை போட்டு பார்ப்போமா? போடுறோம், போடு. ஏங்க 100,000 மேலே பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணுறாங்க. போடுறான் போடு, இன்னொருக்க போடு, இன்னொருக்க போடு. வேற ஒன்று அட்டாக் பண்ணுறான் பாரு. ரிவேஸ் வா. பயந்து ஓடுறாங்க இந்த பவர் போட்டான், செத்துப்போ. தம்பி இண்டோமினக்ஸ் எங்கே பயந்து ஓடுறீங்க? என்ன மறைஞ்சே போயிட்டான், ஏங்க மறைஞ்சே போயிட்டாங்க சட்டி. டே, கில் கவுண்டு பாருங்கள், 3 ஏறி இருக்குது. 250 கில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், நீங்கள் அப்படியே இல்லைங்க, ஈஸியாக பண்ணிடலாம். இவனை கொண்டா மீட்டு, ஐ மீன் எக்கு கிடைக்கும்ல. இருங்க, இவனை இது பண்ணிட்டு வரேன். இடறோம் ஆல்ஃபா பிளட்டு, முட்டை வைப்பான்னு நினைக்கேன். எங்கேங்க முட்டை வைக்கலிங்க? சரி ஓகே, தலைவருக்கு ஹெல்த் வேறு கம்மியாக இருக்குது. டே, ஃபுட்டு இருக்கான்னு பாரு. ஓகே, இவனுக்கு எக்கச்சக்கமான ஃபுட் இருக்கேன், பெரிய தானே இவன் சாப்பிடுவான். 250 கில் பண்ண முடியாதாங்க இவனை வச்சு.
ஏங்க அவனுங்களுக்கு கொன்னதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா லெவலப் வந்துருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மீலி டேமேஜ் ஒரு லட்சமாச்சு இருந்தால் தான் நம்ம ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா லெவலப் பண்ண முடியும். ஐ மீன் ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா கில் பண்ண முடியும். என்னங்க ஹெல்த் இப்படி குறைஞ்சிக்கிட்டு இருக்கு? ஹீலிங்ஸ் நம்மக்கிட்ட இருக்கான்னு பாரு. ஹீலிங்ஸ் ஒன்றே ஒன்று இருக்குது. சரி ஆபத்துக்கு ஃபார்மில் போட்டு விடுவோம். இப்போ ஹீல் ஆகட்டுங்க சட்டு புட்டுன்னு. ஆனால் இவன் நான்வெஜ் லூட் அடிக்க மாட்டேங்கிறாங்க. அது ஒரு கடுப்பான விஷயம். அது என்ன காரணம்னு பாரு. ப்ரைமல் காரணம் 18 மில்லியன் இங்கே ஏதோ இருக்குது பாரு. செலசியல் ரிக்ஸு போட்டு தாக்கு. ஏங்க செலசியல் ரிக்ஸுங்க வேற மாதிரி. ரொம்ப நாள் கழிச்சு நான் பார்த்தீங்கன்னா செலசியல் ரிக்ஸை பார்க்குறேன். டே தங்கம் 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 எங்கே தான் தங்கம் இருக்கேன்? இங்கேங்க காணும் ஆளா இங்கே இருக்கான் பாருங்க. செலசியல் கிபிள் ஒன்றே ஒன்று வச்சோம்னா போதுங்க. செலசியல் ரிக்ஸை வேறு லெவலில் டேம் பண்ணிட்டு போயிடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எதுவும் டேம் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம மெயினாக லெவலப் பண்ணலான்ட்டு தான் இவன் எடுத்துகிட்டு வந்தேன். எங்கேங்க நான் லெவலப் மீன்ஸ் நான் சொல்கிறது இந்த லூட்ஸு கெரட்டினு இதெல்லாம் எடுக்கலான்ட்டு தான் வந்தேன். பட்டு இதெல்லாம் பண்ண முடில. இவனை வச்சு பார்த்தீங்கன்னா நான் நான்வெஜ் லூட் அடிக்க முடில. அதனால கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. நான்வெஜ் அடிக்கிறவன் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வேணும். ஏன்னா என்ன மெட்டல் லிங்காட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிமெண்டிங் பேஸ்ட்டு இதெல்லாம் பண்ணணும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான். சரி வழக்கம் போல் நம்ம இந்த ஃபயர் பேரட் வச்சுருந்தோம்ல, எங்கே போச்சு அந்த ஃபயர் பேரட்டு? ஒருவேளை நம்ம பேக்கில் இருக்குமோ? ஏன் ஃபயர் பேரட்டையே காணாங்க. நேத்தான ஃபயர் பே ஃபயர் பேரட் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த ஃபயர் பேரட்டு தான். சரி இவனை வச்சு என்ன சம்பவம் பண்ண வேண்டியிருக்கு? போய் கொஞ்சம் நிறையா லூட் அடிச்சுட்டு மெட்டல் பார்த்தீங்கன்னா நிறையா வேணும். எவனை வச்சு அடித்து என்ன பண்ணுறது ஒன்றும் பொருளாக இருங்க. எலக்ட்ரிக் குட்டி போட்டிருந்தா எலக்ட்ரிக் கோட் எடுத்துகிட்டு போகிறனா போகலாம். டேய் இங்கே வாங்கடா, வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறவங்களே அடிடா. போடு கேரட்டின் பாருங்கள், 86 இருக்குது. இதுக்கு தான் இவனை கேட்டேன், வேறு எதுக்காகவும் இல்லை. ஆமாம் இவன் அப்படியே அம்பிடுவானான்னு பாரு. சூப்பர். இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே அம்பிடுறாங்க. அப்போ கண்ணை மூடிட்டு நம்ம டக்குன்னு ஸ்பெஷல் கிபிளும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பண்ணிட்டு போயிட்டோம்னு வைங்களேன், வேலையே முடிஞ்சு. சப்போஸ் ஏதாச்சும் ஒரு டைனோ நமக்கு கண்ணில் பட்டுச்சுன்னு வைங்களா, ஸ்பெஷல் கிபிள் வச்சு டேம் பண்ணுற மாதிரி. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம டேம் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே இதில் கன்சியூமபிள்ஸில் கிபிளில் ஸ்பெஷல் கிபிள் தானே. ஸ்பெஷல் கிபிளுக்கு தேவையான எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 புல் குடுறான். நைஸு எல்லாமே இருக்குங்க. ஸ்பெஷல் கேபிள் அப்போ இதுவும் பண்ணிடலாம் போல இருக்கு. இல்லை இல்லை அதுக்கு ஃபெதரெல்லாம் வேணுமா? காஸ்டிக்கோட ஃபெதரு. அப்போ அந்த கிளியெல்லாம் பார்த்தீங்கன்னா பீட் பண்ணும் போல இருக்குங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிளி குட்டி போட்டுச்சுன்னு வைங்களா, அந்த குட்டியை நம்ம பீட் பண்ணிட வேண்டிதான். இன்னும் 2 பண்ண முடியுமான்னு பாரு. ஆல்ஃபாய்க்கு பற்றிலையா? ஆல்ஃபாய்க்கு ஆல்ஃபாய்க்கு தான் இவங்ககிட்ட நிறையா இருக்குல்ல. இருங்க என் பேக்கில் ஆல்ஃபாய்க்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் ஆல்ஃபாய்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம பேக்லேயும் இருக்குது 2. ஓகே இப்போ பண்ணலாம்ல. கன்சியூமர்ஸு கிபிளில் ஸ்பெஷல் கிபிள் இப்போ புல் கொடு. எஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடி 1 பண்ணலாம் போல இருக்குது. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 ஆல்ஃபா 3 ஸ்பெஷல் கிபிள் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணிட்டு போகிறோம். இந்த 3 கிபிளை வச்சு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஏதோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைம் பண்ணிட்டு வர போகிறோம். ஏதோன்னு மீன்ஸ் கண்டிப்பாக அவனாக கூட இருக்கலாம். யாரை சொல்கிறேன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவனாக கூட இருக்கலாம். ஏன் அவனாக கூட இருக்கலாம்? எத்தனை அவன்? ஏன்னா அத்தனை பேர் இருக்காங்க. சரி வாங்க. ஆர்ஜின் காரணம் இதுக்கு. டே ஃபேபிலேட்டட் மேம் ஒருத்தனுங்க இத்தனை சோடு இருக்குது. அங்கே பாருங்கள் நார்மல் மேம் ஒருத்தோட சரி பெருசாக இருக்குது. கொண்டுருமா? படுதா? போடு போடு எல்லா லூட்ஸும் எனக்கு வேணுண்டே, என்னை மன்னிச்சிருங்கடே. ட்ராகன் ட்ராகனை கொண்டுருமா? ஐயோயோ அது என்னங்க நம்மளும் அட்டாக் பண்ணும் போல இருக்குது. குண்டை போடுது. டே ஊர்றா ஊர்றா ஊர்றோம். தப்பு பண்ணிட்டுண்டா தெரியாமல். ஏங்க அது என்னங்க இவ்வளோ ஸ்பீடாக வருது? தப்பு நடந்து போச்சுங்க, தப்பு நடந்து போச்சு. எப்படியாச்சும் நான் தப்பிச்சு போகணுமே. ஐயோ ஐயோ லெஃப்ட் ரைட்டு போடா லெஃப்ட் ரைட்டு போடா, அதனால திரும்ப முடியாது டக்குன்னு. ஏங்க தெரியாமல் ஒரு தப்பு நடந்து போச்சுங்க. எவனை அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவனை போய் அட்டாக் பண்ணிட்டேங்க. செம ஸ்பீடாக துரத்திட்டு வந்துட்டுருக்காங்க. அங்கே பாருங்கள் அப்படியே இந்த பாறையை மறைச்சிட்டு நம்ம அப்படியே எஸ் ஆயிட வேண்டியதான். நல்ல வேலை. ஐயோ யூ யூ யாருங்க அவ எவ்வளோ ஸ்பீடாக? ஐயோ இதே பேரட் கொஞ்சம் ஸ்பீடாக தான் ஓடி தொலையண்டா. சரி ஓகே லெவலப் வந்துருங்க. இவனுக்கு பார்த்தீங்கன்னா மீலி டேமேஜு கொஞ்சம் போட்டு விடுவோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ லூட் சேட் ஆகிருக்குன்னு. வேற எவனோ பவர் போடுறோம்டா. சவுண்டு கேட்டுச்சா உங்களுக்கு? வேற எவனோ போட்டாங்க. அந்த எவனோ தெரில ஒரு எலக்ட்ரிக் கிரியேட் ஆகிற மாதிரி. சரி இருங்க இவன் பேக்கில் இருக்கிற லூட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மூவ் பண்ணி வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு பிளட்டு, எத்தனை பிளட்டுன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஹைடு. ஹைடுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க சவுண்டு கேட்குது. தெரியுதா? ஒருவேளை இவன் தான் சவுண்டு விட்றானா என்னன்னு தெரில. ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது. எலக்ட்ரிக் சவுண்டு கேட்குதுங்க. ஒருவேளை இவன் தான் விட்டுக்கிட்டு இருக்கானோ எலக்ட்ரிக் சவுண்டை, என்ன மேட்டர்னு தெரில.
கைஸ், இன்னைக்கு மட்டும் எப்படியாச்சும் நம்ம அவனை டேம் பண்ணிட்டோம் நீங்களே. அவனை என்ன யாரை சொல்கிறேன்னு நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவனை மட்டும் டேம் பண்ணிட்டோம்னா இன்னைக்கு வேறு லெவல் பண்ணலாங்க. போட்டு நீ வர்றவன் எல்லாத்தையும் போட்டு அடித்து தம்சம் பண்ண வேண்டியதான். எங்கே 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 அவன் இருக்காங்க? இவனை தான் சொன்னேன். அவனே தான் இங்கே 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 தலைவரே, கொஞ்சம் மூஞ்சியை காட்டுங்க. மூஞ்சியை காட்டிட்டு இது பண்ணிங்கன்னா பரவாயில்ல. இவனையே தான் சொன்னேன். ஒரே ஒரு ஸ்பெஷல் கிபிள் வச்சா போதுமாமா. பட் அவனை எப்படிங்க நான் இது பண்ணுறது? டி ஸ்னைப்பர் இருக்குல்ல, ஸ்னைப்பர் இவ்வளோ தூரம் இதாக தான் இரு. இப்போ கரெக்டாக ரக்கையை வச்சு வேற மறைச்சிக்கிறானே. இந்த இடமே சரி வைப்ரேட் ஆகிட்டு இருக்குதுங்க. சரி இந்த இடம் ஓகேவா? இந்த இடத்துல உட்காந்துருவோமா? நீங்கள் அட்டாக் இது பண்ணுவானே? என்ன அட்டாக் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே நல்ல வியூங்க. இருடா ஸ்னைப்பரன், என்னங்க டேமேஜ் ஆகுதா என்ன நமக்கு? ஏன் வேறவனும் அட்டாக் பண்ணுறாங்க? டே அவன் தாங்க அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். சட்டே மேலே போய் போய் என்னங்க இப்படி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஃபெராக்ஸு? இருங்க, இந்த ஆங்கிள் அட்டாக் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இறா 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 ஸ்னைப்பர் எங்கீங்க? இவனை அட்டாக் பண்ண முடியாதாட்டிருக்கு. ஐயா ஐயா, அப்போ கெட்டதால் போய் தான் அட்டாக் பண்ணணுமா? அம்பிடு, அம்பும் விட முடியாது. என்ன பண்ணுறது? சரி இந்த 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 டக்குன்னு போடுறான். டேமேஜ் ஆகுது என்ன? டே டே கொஞ்சம் பொறுத்துக்கிடா டே. டக்குன்னு நான் அவனை மட்டும் ஒரு ரெண்டு அம்மூட்டு போயிடுறேன். டார்ப்பர் ஏறுதான் சாங் சாங் என்ன டார்ப்பர் இப்படி ஏறிக்கிட்டு இருக்கு? டே 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 கொஞ்சம் பொறுமையாடுறான் ஃபெராக்ஸு. இன்னைக்கு ஒன்று டேம் பண்ணலான்னு தான் நான் வந்திருக்கேன். கொஞ்சம் நோயமாவா? ரைட்டு, அப்போ டூடோவை எடுத்துகிட்டு வந்தால் பொசிக்கிவிட்டு இருப்பானோ? இருக்கலாம். எடு எடு அம்படு போடு போடு. ஏன் கொஞ்சம் தாங்கிட்டானா போதுங்க? இவன் போடு கொஞ்சம் பொறுத்துக்கடா. செத்துறாதரா இந்த வாங்கிக்க. இந்த எத்தனை நம்பர் இருக்கு? அவ்வளோதாங்க, அம்புக்கானாங்க. பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. மயக்கம் போடுற மாதிரி ஆனோன்னு அங்கே பாருங்க. நீ டாக்ஸிக் டூடோவை எடுத்து நம்ம மயக்கம் போட வச்சிடலான்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? சட்டு புட்டுன்னு டாக்ஸிக் டூடோவை எடுத்து நம்ம மயக்கம் போட வச்சா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். டே 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 மறுபடி குண்ட ஏங்க, அங்கே ஒருத்த குண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அப்புறம் ரெண்டு மூணு பேர் இருக்கானுங்களோ. என்னங்க இவன் டார்ப்பர் ஏறுமா? 30K ஏறிடும். பட் அதுக்குள்ளே நான் டாக்ஸிக்கை பார்த்தீங்கன்னா இது பண்ணிடுவேன். இங்கே அவங்ககிட்ட பேக்கில் லூட்டுங்க. டக்குன்னு டாக்ஸிக் டூட இறங்கடா இறங்கடா இறங்கடா. இவனை வச்சு மயக்கம் போட வச்சிடலாங்க. எங்கே 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 தலைவர் பார்த்தீங்கன்னா? இங்கேயும் போனால் தலைவர். ஐயோயோ, மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க தலைவர். வேற மாதிரி, ஆனால் இது பழைய ஃபெராக்ஸ் மாதிரி இல்லை, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் போல் இருக்குது. பார்த்தா நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளவு இதாக இருந்தானு. கிபிள்றா ஸ்பெஷல் கிபிள் என்ன நாலு இருக்குது? ஸ்பெஷல் கிபிள் தானே ஃபைனலி. ஏங்க டேம் பண்ணிட்டோங்க நம்ம. அவனுக்கு சேண்டலுக்கு இது இருக்கா இல்லை? அப்படியே ஓட்டலாமா? டீ அப்படியே ஓட்டலாங்க. வேறு மாதிரி செத்துப்போ. என் முன்னாடி வந்தீங்கன்னா எல்லாத்தையும் கொண்டுருவேன். ஏன் இவன் ஃபெராக்ஸு சைஸு கம்மியாட்டிருக்குதுங்க. இருங்க சைஸ் ஆட புழக்க ஃபெராக்ஸு. எங்க 0.5 தாங்க. டே அவனை அட்டாக் பண்ணுறான். ஏ ரொம்ப சின்ன ஃபெராக்ஸுங்க சைஸு, அதுதான் உங்களுக்கு தெரியுதா? இருங்க ராக்கெட்டை போடுறான். பிடிச்சுதா பூடு. நெக்ஸ்ட்டு ராக்கெட்டா போட்டு தாக்கு. முன்னாடி யார் இருக்கான்னு பாரு. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா கார். போடு போடுறோம் அந்த போகிறேன் சாவு. நெக்ஸ்ட் என்ன போடுற? ஆ இந்த உரண்டையே போடுறா. இதை தாண்டா கேட்டேன். இது வெடிக்கும் பாருங்க. வாங்கிக்கடா போடு போட் போட் போடு சாவுட ஆல்ஃபா. யாருக்கிட்ட அடிக்க வரேன்னு தெரிஞ்சது அடிக்கிறியா? ஏங்க கொஞ்சம் பெரிய ஆல்ஃபாவை டேம் பண்ணியிருக்கலாங்க. கொஞ்சம் தப்பு நடந்து போச்சுங்க, கொஞ்சம் தப்பு நடந்து போச்சு. சாவு. ஜெய் பிரைமல் டெக் ராப்டர் கில்லுடா. ஐயோ யூ என்னங்க நம்மளை கொண்டுட்டான்னு வருது. டே சட்டிகளாம். சரி ஓகே, டக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு போய் நம்ம இவனை காப்பாற்றிட்டு வரணுங்க. போய் நம்மளுடைய பஃபூன் ஃபெராக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம காப்பாற்றிட்டு வரணுங்க. சே ஐயோ, பழைய இடத்துல ஸ்பான் ஆகிட்டேன் நான். ஏங்க அவன் ரொம்ப சின்ன ஃபெராக்ஸாக போயிட்டான். முதலே நான் சைஸ் பார்த்துருக்கணும். கொஞ்சம் தப்பு நடந்து போச்சு. ஐயோயோ ஃபயர் ஃபேரட்டு தாங்க இருக்கான். நான் கூட இவர் பண்ணணும்னு நினச்சேங்க. சே
பரப்பவனை ஏற்றி வச்சு, இனிமேல் பரப்பவனை சேடல்லே ஏற்றி வச்சு, சரி நம்ம கிரியோப்பேர்லேயே ஏற்றி வைடா, எதுக்குடா அவனை இறக்கி விட்டேன். ஆனால் அவர் தக்லி கூண்டு ஃபெராக்ஸுங்க, நான் கூட கொஞ்சம் பெரிய ஃபெராக்ஸாக இருந்தால் தாங்க கெத்தாக இருக்கும். தக்லி கூண்டு ஃபெராக்ஸ் உங்களுக்கே தெரியும் என்ன நடக்குன்னு, அழகாக முதிச்சுட்டு போயிடுவானுங்க. இப்போ பாருங்க, ஒரு ப்ரைமல் டிக்ரா, ஓ ப்ரைமல் ராப்டரா, அதுக்கிட்ட வேற அவன் சர்வை பண்ணானா என்னென்னு வேற தெரில, லைட்டாக பயமாக இருக்குது. பட் அவன் உடற ராக்கெட்டுக்கு சர்வை பண்ணிடுவான், பட் இருந்தாலும் பயமாக இருக்குங்க. இங்கே ஃபஸ்ட் டைம் கஷ்டப்பட்டு டேம் பண்ணுங்க. ப்ரைமல் அம்பு அது இதுன்னு நிறைய யூஸ் பண்ணி இது பண்ணேன். டே கொஞ்சம் ஸ்பீடாக போடா டே, பேரட்டு கடுப்புக்களை பார்த்துடா, கொஞ்சம் ஸ்பீடாக போய் அவன் ஹீரோட்டர் கண்ணாலே கொண்டிருப்பான், அவெல்லாம் சாக மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. இன்னும் அங்கே போகணுமா? ஓகே, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்பேம் ஏரியாவில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெராக்ஸாக டேம் பண்ணியிருந்தோம். டே சின்ன ஃபெராக்ஸுங்க வே, பட்டு சின்ன ஃபெராக்ஸாக இருந்தாலும் அடி ஒவ்வொன்றும் இடி மாதிரி தான் இருக்குது, வேறு லெவலில் இருக்காங்க. நான் இவனை டேமுன்னு நினச்சி கூட பார்க்கல, ஜஸ்ட்டு ப்ரைமில் அஞ்சு தான் அதே பார்த்திங்கன்னா வேலையை காட்டிருச்சு. பச்சை கலர் அந்த டெட் பாடி மர பறக்கணுமே, எங்கே மேப் எடு, மேப்பில் ஒரு இடத்த நான் அமைச்சிருக்கேன். இங்கே தான் பக்கத்தில் தான் இங்கேயும் நம்ம செத்த இடத்துல அந்த க்ரீன் லைட் எரியும்ல, அதைத்தான் பார்த்தீங்கன்னா நான் தேடிக்கிட்டு இருக்கேன். அங்கே பாருங்கள் டே, நம்ம ஃபெராக்ஸ் இன்னும் உயிரோடு தாங்க இருக்கான். டே செல்லக்குட்டி ஃபெராக்ஸ், நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணுறாடி அண்ணனுக்கு, நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணுறாடி, வேறு லெவல்ற ஃபெராக்ஸு, தரமான ஆட்டக்காரத்தை இறக்கியிருப்போம் போல இருக்கு. இருங்க, உனக்கு ஹெல்த் எல்லாம் போட்டு விட்டுலாம். ஏய் மெட்டலின் கட்டெல்லாம் வந்துருக்குங்க, வேறு மாதிரி அந்த ப்ரைமல் டெக்கை போட்டுங்கட்டிங். ஃபஸ்ட்டு ஹெல்த்து, ஏங்க டேமேஜ் போட்டு தான் ஆகணுமா? டேமேஜ் வேண்டியதுலேயும் நினைக்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா ஆல்ரெடி எக்கச்சக்கமான டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான், இப்போவே 30,000-40,000. ஸோ எதுக்கு இப்படியே இருக்கட்டும், இதுக்கப்புறம் வேணா பட்டு நம்ம பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம். இவனை ஹீல் பண்ணணும், போர்ஷன் இருக்கான்னு தேடிக்கிட்டு இருக்கேன். ஹீலிங் போர்ஷன் பார்த்திங்கன்னா இல்லையாட்டு இருக்குதுங்க. அப்போ இவனாக தான் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹீல் ஆகணும் போல இருக்கு. ஓர்றா டமீர், நான் வெடிக்கல, இதே பவரை தாங்க அவன் போட்டுக்கிட்டு இருப்பான். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் இந்த உருண்டையை தூக்கி போடுறது போடு. நெக்ஸ்ட்டு இந்த ராக்கெட்டு, இது வேணும் நிறைய போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம தூரத்துலேருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தோம்ல, இவ்வளோ ஸ்பீடாக நம்ம டெவலப் ஆகிட்டோமாங்க, நம்பவே முடியலைங்க. நேற்று நம்ம ப்ரைமில் ஆரம்பித்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே இவ்வளோ பவரான கிரியேச்சரை டேம் பண்ணுற அளவுக்கு நம்ம தயாராகிட்டோமா? போடு செத்துப்போம், போடு. அங்கே பாரு பாறையெல்லாம் எப்படி தெரிச்சுக்கிட்டு வருதுன்னு. சரி, அவனை அடித்து அவங்ககிட்ட இருக்கிற மீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துக்குவோம். இது ப்ரைமல் ராப்டருங்க, போடுறோம் 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 போகிறோம். ஏன் ஷாக் விட்டுருதுங்க, மறுபடியும் என்னை கொண்டுருச்சுங்க இந்த ப்ரைமல் டெக் ராப்டரு. ஷாக் விட்டு என்னை மட்டும் வந்து பிடிச்சிருதுங்க சட்டி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செத்த இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்பான் பாயிண்ட் இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இறந்து சட்டு போட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிளி எடுத்துகிட்டு நம்ம முதல் அக்கடலில் போவோம். இந்த ப்ரைமல் சட்டி ஏன் தக்லி கொண்டு தாங்க இருக்கான், வரான் என்னை மட்டும் அடிச்சு விட்டுறாங்க. ஐயோ பக்கத்தில் எவனோ டம்மு டம்முட்டு இருக்கானே, நம்மளாக தான் இருக்கும் ஒரு வேலை இருங்க. ஆமாம் நம்மால் தான், இந்த இடத்துக்கு பக்கத்தில் நம்மால் தான் இருப்பான். எஸ் இதே இடம் தான், இந்த ஓப்பன் இடம் நாமும் இருக்கான். இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம செத்துட்டு வந்தோம். டே ப்ரைமல் இன்னும் உயிரோடு தாங்க இருக்குது, இதை கொண்டுட்டானா? டே அது நான்றான், என்ன ஏன் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? ஏங்க அவன் என்னோடய டெட் பாடி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நான் செத்தது கூட தெரியாமல். போதுண்டா போதுண்டா, கூல் டவுன் கூல் டவுன். இங்கே மெட்டலுங்க டேட் ஆச்சாங்க, அதுக்கப்புறம் மெட்டலுங்க டேட் ஆகலை. டே கொஞ்சம் மிஸ்ஸாக இருக்குது. டே 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 இரு இரு இரு, ஏதோ ரேர் பீஸ் கீழே போட்டு போயிருக்காங்க ஷூட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே எவ்வளோ இருக்குன்னு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோ. இதே மாதிரி ஒரு 4-5 ப்ரைமல் ரேப்டர் வந்துச்சுன்னா பரவாயில்ல, பட் ஐயோ என்ன கொண்டுரும், என்னை கொல்லாத மாதிரி வந்தால் பரவாயில்ல. போடு, அங்கே ரேப்டர் இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா, போடு உருண்டை போடு செத்துப்போம். ஏங்க லூட் அப்படியே ஆட் ஆயிடுச்சுங்க. ஏய் இவ இருக்காங்க, போடு மெட்டல் கட்டு கிடைக்குமா என்ன? ஸ்கிராப் மெட்டல் தான் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஹீலிங் சேட் ஆகலை, ஹீலிங் சேட் ஆச்சுன்னா உன சட்டு போட்டுன்னு ஹீல் பண்ணி விட்டுறலாம். ஹீலிங்ஸ் யாரை கொண்டாங்க ஆடாகும், ஹீலிங்ஸ் பாருங்கள் சுத்தமாக ஆட் ஆகலை. அப்போ இவனை பொறுமையாக தான் ஹீல் பண்ணணுமா? சரி ஓகே. ஐயோ எவனை வராங்க, போடு ஃபியோதாக்கு செத்துப்போம். உருண்டை போடுறோம் உருண்டை போடுறோம், யாருக்கிட்டேன் ஆல்ஃபா ஃபியோதாக்கு வந்திருக்குங்க, அதை பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டேன். ஏன் இவனுக்கு ஹெல்த் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஹீல் அவுட்டுங்க. ஸோ அதனால் இவனை பார்த்தீங்கன்னா நான் கிரேப்பில் ஏற்றிட்டு நான் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிளம்ப போகிறேன். என்னங்க பேக் ஃபுல்லா, யுவர் இன்வென்ட்ரி இஸ் ஃபுல்லா? ஐயோ இவன் மேலே அட்டாக் பண்ண வந்துட்டானே, ஃபயர் பேரட் அனுப்பிட்டு தான் ஆகணும். இறங்கடா ஃபயர் பேரட், யுவர் இன்வென்ட்ரி ஃபுல்லு, யூ கனாட்டா.
அடடே ஏதோ ஒன்று ட்ராப் பண்ணுறான். மீட்டு தாங்க இவ்வளோ இருக்கு. ஓகே மீட்டை பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணியாச்சு. டே அவனை பிடிச்சிட்றான். எங்கடா போகிறான்? அடே 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 இல்லை எங்கே ஓடுறேன் சட்டு. இருங்க அவன் பேக்கில் ஏதாச்சும் தேவையானது இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எல்லாமே தேவையானது தான். ஓகே எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. சரி வீட்டுக்கு போவோமா? ஏங்க ஆசம் டெல்லி போட்டரெல்லாம் பார்த்தீங்கன்னா செட் பண்ணி வைக்கணுங்க. அதை நோப்படுத்துங்க. அதுக்கப்புறம் ஃபோர்ஜு, ஐயோ அந்த மெட்டல் ஃபோர்ஸ், ப்ரைமல் ஃபோர்ஸு சொன்னீங்களே, நல்ல வேலை நீங்கள் சொன்னீங்க. நம்ம ப்ரைமல் ஃபோர்ஸே பார்த்தீங்கன்னா நம்ம சட்டு புட்டுன்னு கட்டி விட்டுறலாம். ப்ரைமல் ஃபோர்ஸை கட்டணும். அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா நம்ம இண்டஸ்ட்ரியல் கிரைண்டர் வைக்கணும். ஸோ மெட்டல் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான மெட்டல், எக்கச்சக்கமான மெட்டல் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். நிறையா வேலை இருக்குதுங்க. எங்கள் அந்த பறப்பம் இல்லாமல் கடுப்பாக இருக்குங்க. எங்கள் நம்ம பறப்பவங்க இங்கே பாருங்கள் இப்படி போயிட்டுருக்கான். இனிமேல் பறக்கிற டைனோசர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பேக்லேயே தான் இருக்கணும், கிரையோப்பேலேயே தான் இருக்கணும். அவசரப்பட்டு கீழே இறக்கியே விடக்கூடாது. ஏங்க இத்தனை நாளாக செலசியல் கிரியேச்சர் ஃபஸ்ட்டு தெரி மட்டும்தான் கண்ணில் பட்டுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெக்ஸு, அப்போ இன்னும் ரெண்டு மூணு கிரியேச்சர் கூட கண்ணில் பட ஆரம்பிச்சிருச்சுங்க. செலசியல், டெமானிக்கு எல்லாமே கண்ணில் பட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா அவனை ஒவ்வொன்றா டேம் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இது. பட் லூட்ஸ் தாங்க நமக்கு பத்தவே மாணிக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த மெட்டல் இந்த மாதிரி லூட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பத்தியே தொலை மாணிக்குது. சரி ஓகே ஃபோர்ஜ் மட்டும் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் சட்டு சட்டுன்னு ரெடி ஆயிருங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. டே 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 இவன் மேலே மூவ் பண்ணி போயிடுறாங்க. சரி ஃபெராக்ஸை பார்த்தீங்கன்னா கீழே இறக்கி விட்றலாம். ஏன்னா அவன் பார்த்தீங்கன்னா கீழாகிட்டே தான் இருக்கணும். டே ஃபெராக்ஸ் யுவர் டிஸ்அலவுடு, யுவர் இன்வென்ட்ரி இஸ் ஃபுல்லா. டே என் இன்வென்ட்ரி ஃபுல்லாக இல்லைடா. சரி எதுக்கு இருங்க நான் போய் இங்கே ஃபுட்டு எங்கடா வச்சுருக்கீங்க? இங்கே அலோசரஸ் முட்டை ஒன்று வந்துருக்குங்க. அலோஸ் இன்குபேஷன் ஆகிட்டுருக்கேன். சரி அதே ஆகட்டும். நான் பார்த்தீங்கன்னா இதில் மீட்டை வச்சு விட்டு வந்துடுறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பேக் தான் ஃபுல்லாக இருக்குல்ல. மீட்டை மூவ் பண்ணிட்டோம்னா ஓரளவுக்கு நமக்கு ஃப்ரீயாகிருங்க. ஓகே இப்போ ஹாப்பியாக டே பிறக்கடா பஃப்ன்னு ஃபைனலி டேம் பண்ணி. ஆமாங்க கிரேப்பில் ஏற்றிட்டு ஏத்தினா ஹெல்த் ஃபுல்லாகிரும்ல. ஏங்க இந்த ட்ரிக்கு மறந்து போச்சுங்க. இப்போ பாருங்க அவன் ஃபுல்லாக ஹீல் ஆகிட்டான் வேற மாதிரி. ஆனால் டூடோ வர தக்ளிக்குன்ட்ருக்காங்க அவனோட சைஸ். அதாங்க எனக்கு ரொம்ப காமெடியாக இருக்குது. கைஸ் அப்புறம் ப்ரோஸ் நம்ம ப்ரோ யாரோ சொல்லியிருந்தீங்க ப்ரோ இதை தலையில் வச்சுட்டீங்கன்னு. ஆமாங்க நான் அதை கூட யோசிக்காமல் வச்சு விட்டேன். இங்கே பாருங்களேன் இதுதான் பார்த்தீங்கன்னா முன்னாடி. சே இது கூட தெரியாமல் எப்படி வச்சு விட்டேன்னு தெரியல. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவன் முன்னாடி ஸ்பான் ஆகிட்டு இருக்கான், பின்னாடி இங்கே ஸ்பான் ஆகிட்டு இருக்கான். ஸோ இங்கே பாருங்கள் முட்டையெல்லாம் வெளியே தெரியுதா பர்சன்டேஜ் இதெல்லாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா முன்பக்கம். ஸோ அதை இந்த பக்கம் திருப்பி வச்சுருக்கணும். அது கூட தெரியாமல் நான் அப்படி வச்சு விட்டேன். சரி ஓகே இப்போ ஃபோர்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைமரில் தேவையான மெட்டல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி வைக்கணும். ஸோ நம்ம எடுத்துகிட்டு வந்த மெட்டல் இன்கட் 1130 இருக்கா? ஓகே நைஸு, அதை மூவ் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்னென்ன வேணும்? ஆயில் வேணும்னு நினைக்கிறேன். ஆயில் வேறு போய் எடுத்துகிட்டு வரணுமா என்ன? ஆல்ரெடி ஆயில் இருக்கேன், புல் பண்ணேன். ஒரு 500 ஆயில் தான் பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கோம். ஓகே இப்போ ஃபோர்ஜ் வேறு என்னடா வேணும்? எல்லாமே வேணும்டாடி. கிறிஸ்டல் இருக்குது, கிறிஸ்டலு சிமெண்டிங் பேஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். கிறிஸ்டல் பார்த்தீங்கன்னா 3000 இருக்கிறது. இது போதாதான் கிறிஸ்டல் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிமெண்டிங் பேஸ்ட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். சிமெண்டிங் பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோட்டரில் இருக்கிறது, ஃபேப்ரிகேட்டரில் கொஞ்சம் இருக்குது. ஓகே சிமெண்டிங் வேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கிறிஸ்டல் எல்லாம் ரெடிங்க. நெக்ஸ்ட்டு ஆப்சீடியான் ஆயில் பாலிமர். ஆப்சீடியான்னு இருக்குமே, ஆப்சீடியானும் இல்லையா? ரைட்டு. சரி கைஸ் நம்ம போய் ஆப்சீடியான்னு ஆயிலு பாலிமர் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் பரப்பவனை எடுத்துகிட்டு தான் பார்த்தீங்கன்னா போக போகிறேன். ஆமாம் பரப்பவனை காணா நம்ம வீட்டில். ஏன் பரப்பவனையே காணாங்க நம்ம வீட்டில். இங்கே பாருங்கள் எங்கே இருக்கான் பரப்பன்? ஒருவேளை நம்ம பேக் டே நம்ம பேக்லேயே தாங்க இருந்திருக்கான், ஆனால் கவனிக்கவே இல்லையா? ஐயோ டே ஏங்க கண்ணு முன்னாடியே இருந்திருக்கான், இதை கூட நான் பார்க்க மாட்டேங்க. சரி இப்போ மெட்டல் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் சத்தியமாக அங்கே போக போகிறது கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி போன வாட்டியே பார்த்தீங்கன்னா அங்கே போய் நம்மளுடைய மேலினை போட்டு தள்ளிட்டானுங்க. அதனால் நம்ம பழைய இடத்துக்கே போய், அதுதான் சேஃபான இடம். ஸோ அங்கே போயே பார்த்தீங்கன்னா நம்ம இதை எடுத்துகிட்டு வந்துடலாம், மெட்டலும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் ஆப்சிடியானோ. ஐயோ இங்கே ஒரு ஃபெராக்ஸ் இருக்காங்க. சரி அதுக்கு முன்னாடி பாலிமர் கொஞ்சம் தேவைப்படுது. நம்ம பாலிமர் எடுத்துகிட்டு போயிடுமா? ராக்கெட்டுக்கு இது போட்டு எரிஞ்சிடாத. ராக்கெட் இல்லாமல் நார்மல் ஆளைத்தான் பார்த்தீங்கன்னா போட்டு எறியணும். நார்மல் ஆளான்னு பாரு, கயிறுக்கு நார்மலாக இருந்தது தான், நார்மல் ஆள் தான். ஓகே இவனையும் பார்த்தீங்கன்னா போட்டு எரிஞ்சாச்சு. 249 கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 600 கிட்ட வேணும்னு நினைக்கிறேங்க பாலிமர். ஒரு 600 கிடச்சிருக்கோம்ல இந்நேரம். ஓகே 600 பாலிமருக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. இன்னுங்க இத்தனை ஃபெராக்ஸ் இருக்கான். இவன் யார்? பஃபோன் மெகாத்திரியம்மா. ஏங்க மெகாத்திரியம்லாம் பஃபோன் இருக்காங்க வேற மாதிரி. சரி ஓகே இப்போ போய் நம்ம மெட்டலு ஆப்சிடியான் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா ஃபோர்ஸுக்கு எல்லாமே ரெடி, மெட்டல் இன்காட்டை தவிர.
ஸோ மெட்டல் காட் எப்படியாச்சும் பார்த்தீங்கன்னா ரிஃபைனிங் ஃபோர்ஸில் ரெடி ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் ரிஃபைனிங் ஃபோர்ஸ் ரெடி ஆகமான இது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஆயில் எடுக்கணும்டா அடி, பல வேலை ஆயில் நான் மறந்துருப்பேங்க எல்லாரும். இந்த எரிமலையை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகமே வருது, ஆமாம்ல ஆயில் எடுக்கணும்ல அப்படின்னு. ஓகே, கீழே போய் சட்டு புட்டுன்னு போய் ஆயில் எடுத்துகிட்டு வந்துடுவோமா இந்த இடத்துலையே. சரி ஓகே இருங்க, நான் போய் ஆயில் சட்டுன்னு எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஆயிலும் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கிட்ட வேணும்டா, 900. இதில் எந்த கல்லுன்னு தெரியலையே, இதில் ஒரு 800. ஓகே கைஸ், ஆயிலும் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கிட்ட பார்த்தீங்கன்னா 1000 மேலேயே பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. ஸோ இப்போ போய் ஆப்சீரியான மெட்டல் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா போதும். ஏமா நம்ம எந்த இடத்துக்கு லூட் அடிப்போம், பாலைவனத்தை தாண்டி இருக்கிறோம் இதில் தான். ஓகே, இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவும் ஃபஸ்ட்டு வீடு இருந்தப்போம் இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம லூட் அடிச்சுக்கிட்டு இருந்தோம். ஸோ அதே இடம் தான், ஆனால் அந்த இடத்துல எல்லாம் போன டைம் நம்ம மேலின் போன மாதிரி போயிடும், அதனால அது வேணாம். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மெட்டல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்சிரியான், அது மட்டும் பார்த்தீங்கன்னா டே 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 மேலே நில்றா ஏன்டா. ஓகே, மெட்டல் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு எடுத்தாச்சு. ஆப்சிரியான் வேண்டாடி, நீங்கள் ஆப்சிரியான் கல் கண்ணில் பார்க்க முடில, ஒருவேளை ஆப்சிரியானே இல்லையோ அந்த மலையில். அது எப்படி மலையில் ஆப்சிரியான் இல்லாமல் போவோம், அதானே. ஏ ஆப்சிரியானே கண்ணில் படலிங்க, அங்கே பாருங்கள் எங்கே இருக்கான் ஆப்சிரியான். ஆப்சிரியானே காணோம், மெட்டல் தான் இருக்குது. சரி மெட்டலாச்சும் எடுத்துகிட்டு போமா, கொஞ்சோண்டு தெரியா அந்த ஒரு மெட்டல் எடுத்துகிட்டு போமா. ஓகே, ஆப்சிரியான் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குங்க, நல்லா வேலை இங்கே கொஞ்சோண்டு இருக்குது. ஆப்சிரியான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இங்கே இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிடலாம். எவ்வளோ 1000 ஆப்சிரியானா, 1000 ஆப்சிரியான் 10 பத்தா தான் தெரியலையே. எவ்வளோ ஆப்சிரியான் வேறு கேட்டுச்சுன்னு தெரில, அதனால் இருக்கிற எல்லா ஆப்சிரியான் பார்த்தீங்கன்னா உடச்சி எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகேவா, போதுங்க ஆப்சிரியான் போதும். இனி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான். என்னடா ஓவர் வெயிட்டா, ஸ்டோனை கீழே போட்டுருவோமா கம்மனு. ஸ்டோனை பார்த்தீங்கன்னா கீழே போட்டால் தான் ஓவர் வெயிட்டாக இருக்குது. ஸ்டோனை கீழே போட்டு இன்னும் வெயிட்டா, வேறு ஏதாச்சும் வெயிட்டாக இருக்கான்னு, வேறு ஏதாச்சும் வெயிட்டாக இருக்கான்னு பாரு. டேய் இந்த கிணறெல்லாம் கீழே போடுறான் அந்த கிணறு, இது இதுதாங்க ஓவர் வெயிட்டாக இருக்குது. 45 கிலோ, 5 98 அதையும் கீழே போடு. ஆ இப்போ வெயிட் இல்லைடா, இப்போ போகலாண்டாடி. சீக்கிரமாக வீட்டுக்கு போயிட்டு நம்ம சட்டு போட்டு நான் அதை பார்த்தீங்கன்னா ப்ரைமல் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சு விட்டே ஆகணுங்க. தேவையான லூட்ஸ் எல்லாமே இருக்குது, மெட்டல் காட்டும் ரெடி ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் ரெடி ஆகலைன்னா அப்போ இன்றைக்கி வைக்க முடியாது, நாளைக்கு தான் பார்த்தீங்கன்னா அதை வைக்க முடியும். ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுங்க. சட்டு புட்டுன்னு போயிட்டு நம்ம இன்றைக்கி ப்ரைமல் ஃபோர்ஸ் வச்சுட்டோமாவே மிகப்பெரிய சாதனை தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. ஏன் சொல்கிறேன்னா நமக்கு மெட்டலுக்கு தான் இப்போ ஓரளவுக்கு பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதை மட்டும் வச்சுட்டோம்னா நீ நம்ம வேறு லெவல் பண்ணலாம். டே இரு, அவங்ககிட்ட இருந்த பாலிமர். ஓகே பாலிமர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் மூவ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ எடுத்துகிட்டு வந்த எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ப்ரைமல் இதில் மூவ் பண்ணி வச்சுருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாலிமர், அதுக்கப்புறம் ஆப்சிடியான் எங்கே போச்சு, சிமெண்டிங் பேஸ்டெல்லாம் ஆல்ரெடி மூவ் பண்ணிட்டுனா. ஆப்சிடியானு ஆயிலு, ஓகே எல்லாமே இருக்கும். இப்போ பாருங்களேன், ஃபோர்ஜன் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டலை தவிர மற்ற எல்லாமே இருக்குது. மெட்டல் மட்டும் இதில் தாங்க ரெடி ஆகணும், வேறு ஆப்ஷனல் இல்லை. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரி இருக்கிற மெட்டல் ஆஃப் ஆஃபாக பார்த்தீங்கன்னா பிரித்து வச்சு விட்டுலாம், இதில் கொஞ்சம் உண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் உண்டு, இப்படி கொஞ்சம் ஸ்பீடாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே நம்ம பிளட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வச்சு விட்டுலாங்க, நம்ம பிரிட்ஜில் வச்சு விட்டுலாம். எக்கச்சக்கமான பிளட்டு பார்த்தீங்கன்னா நான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ பிளட்டுன்னு, எல்லா பிளட்டையும் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி வச்சு விட்டாச்சு. ஆர்மரெல்லாம் கொஞ்சம் இருக்குது, ஆர்மரெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம செய்யணும். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இப்படியாக தான் இருக்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் செய்யணும், ஃபோர்ஸ் செஞ்சால் தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ண முடியும். ஆமாம் அவன் குட்டி பொறிச்சானா இல்லையா, ஆ குட்டி இன்னும் பொறிக்கலையா, ஏ கெட்டு போயிட்டுருக்குதுரா குட்டி. எலக்ட்ரிக்கல் முட்டை வச்சுதா இல்லையா, ஏங்க எலக்ட்ரிக்கல் முட்டையை வைக்கல, முதல்ல மேட்டிங்கே ஆன் ஆகலையாட்ருக்கு. சரி இருங்க, அலோசரஸ் முட்டையை பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வச்சு விட்டுருவோம். ஆல்ரெடி 2 பொறிஞ்சிருக்கு, அதை வேறு பொறிக்க வைக்கணும். சரி பொறிச்சு வச்சிடலாம். இரு ஹைடி மூவ் பண்ணி, ஹைடு நம்ம பேக்கில் எக்கச்சக்கமானது செஞ்சிருச்சு. ஹைடுன்னு சர்ச் பண்ணுங்க, எஸ் இருக்கிற ஹைடு எல்லாத்தையும் மூவ் பண்ணி வை. சரி ஓகே, 2 பார்த்தீங்கன்னா இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த முட்டையை பொறிக்க வைப்போம். என்ன முட்டைடா அது, ஏ எலக்ட்ரிக் ஆட்ருக்கு. ஆமாங்க எலக்ட்ரிக் பேரட்டுங்க, சூப்பரான கலர். அந்த 2 சேர்ந்து வேறு லெவல் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு எக் இருக்குது, இது என்ன எக்குன்னு தெரியல. அலோசரஸா, டே அலோசரஸை கிளைம் பண்ணுறான். ஓகே அலோசரஸையும் பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணியாச்சு. கைஸ் இதுக்கப்புறம் முட்டை வைக்கிற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம கிளி எல்லாத்தையும் கொண்டு அதுக்கிட்ட இருக்கிற எலிமெண்டல் லூட்டு வேணால் நம்ம எடுத்துக்கலாம், அப்படி எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாம். இல்லையா என்னை ஃபாலோ பண்ணாத, நீ என்னை ஃபாலோ பண்ணாத இல்லையா, ஓ நம்ம போய் மேப்பில் போய் கிளியை கொள்றனால கொண்டுக்கலாம். ஸோ இது ஒவ்வொருத்தரோட இது தான். நான் முட்டை போட வச்சு அந்த கிளியை இப்போ இங்கே வந்துச்சு தெரியுமா, அதை கிளைம் பண்ணாமல் டக்குன்னு அப்படியே இன்னொரு டைனோ எடுத்து கொண்டீங்கன்னு நமக்கு அந்த இதெல்லாம் ஆடாகும், எலிமெண்டல் கைடு, அதுக்கப்புறம் அந்த கிளி கொண்ட என்னென்ன லூட் ஆடாமோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஆடாகும்.
ஸோ அதே மாதிரி தான் ஃபெதர், ஃபெதர் யாரை கொண்டா ஆடாவும், அவனை கொண்டாவே ஃபெதர் ஆடாகும் நினைக்கிறேன், கிளியை கொண்டாவும்னாவே. எஸ் எனக்கு தெரிஞ்சு கிளி கொண்டா ஆடாகும் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் அப்படி கொள்றனால கொள்ளலாம், இல்லை வைல்டு டைனோசர் வைல்டு சரி என்னங்க எனக்கு வாய் இப்படி கொள்வது, வைல்டு டைனோசரை நம்ம இது பண்ணி கொள்றனால கொள்ளலாம் ஓகேங்களா. இப்படி தான் எடுக்கணும்னு ஒன்று ஒரு மெத்தேடே கிடையாது, நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் ஏன் மெட்டலின் காட்டு மட்டும் ரெடி ஆகிரு டக்குன்னு இது பண்ணலான்னு பார்த்தா மெட்டலின் காட்டு ரெடி ஆகாது போல இருக்கு. இருங்க ஃபஸ்ட்டு எவ்வளோ மெட்டல் இன்காட் இருக்குன்னு மட்டும் ஃபுல் பண்ணி பார்ப்போம். மெட்டல் இன்காட் எவ்வளோ இருக்கிறது, ரிஃபைனிங் போர்ச்சில் கிட்டத்தட்ட 400 இருக்குங்க, 400 பார்த்தீங்கன்னா ஃபுல் பண்ணியாச்சு. இன்னும் எவ்வளோ வேணும்னு பாரு, இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் 1500 வேணுமாங்க மெட்டல் இன்காட்டு, அது மட்டும் இருந்துச்சுன்னா போது மட்டும்இருக்கு. சரி ஓகே போய் நான் இவனை உன் பேர் என்ன லெஜெண்ட்ரி பிக்காஸ் வச்சு ஒரு 2-3 கில் எடுக்க வேண்டியது இருக்குது, அதுக்குள்ளே அது ரெடி ஆகுமான்னு பார்ப்போம். மெட்டல் இன்காட்டு அப்பவும் ரெடி ஆகலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இவனை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி அப்படியே ஒவ்வொரு கிலோ எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா தான் கரெக்டாக இருக்கும். 290 கிலோ எடுத்து இவனை எவால்வ் பண்ணுறக்கு கீழே பாருங்கள், இவனைத்தான் கொள்ளணுன்ட்டெல்லாம் கிடையாது, யாரை வேணாலும் கொள்ளலாம். ரூட்டவுட் இருக்குது இங்கே பாருங்கள், இவனை பண்ணாலும் கில்லு ஆடாகும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா 4 கிலோ ஆடாயிருக்கு, வோல்ஃபு 5 கில்லு. ஒரு நிமிஷம் நீ கீழே நில்றான், ஒரு நிமிஷம் கீழே நில்லு. ஆ வாங்கடா வாங்கடா வாங்க வாங்க, அவனுங்களே வரானுங்க, செத்துப்போ லைனாக வந்து சாகிறாங்க. ஏங்க அதுக்குள்ளே 9 கிலோ போயாச்சுங்க. இந்த மாதிரி தான் இந்த கிரியேச்சர் கொள்ளணும்னு கிடையாது, எல்லா கிரியேச்சரையும் பார்த்தீங்கன்னா நம்ம கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி பனிக்கட்டி இடத்துல போனோம்னிங்களேன் வோல்ஃபு இந்த மாதிரி, ஏ எங்கே பாருங்க கிளி இருக்குது, கிளி கொண்டுருவோமா, போகிறோம் போடு கிளியை போட்டு தள்ளிட்டேங்க. ஆனால் கிளியை போட்டு தள்ளினா நமக்கு லூட் ஆட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த லெஜெண்டரி பிகாஸ் லூட் ஆட் பண்ண வைக்காதுங்க, அது ஒரு கடுப்பான விஷயம். டேய் அவன் பாருங்கள் கிளி எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு நிமிஷம் நில்றான், ஒரு நிமிஷம் நில்றான், போற போற போடுறான் கமீர், போற போட மாட்டேங்கிறான், அட்டாகம் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவன் ஃபெதரெல்லாம் கொடுப்பான்னு பார்த்தா பாருங்க, செத்து போன டெட் பாடி அடிக்க மாட்டேங்கிறான், அதை மட்டும் அடிக்கிற மாதிரி தான் நல்லாயிருக்கும். ஃபெதர் இப்போ தாங்க ஒரு கிளி இருந்துச்சு, அந்த கிளியை தான் நான் அடித்தோம், ஆனால் அதுக்குள்ள அந்த அர்ஜென்ட் டேவிஸ் வந்து கிளி இது பண்ணிடுச்சாட்ருக்கு. சரி ஓகே நம்ம மீலி டேமேஜ் போட்டு விட்டு மீதி பார்த்தீங்கன்னா ஹெல்த் போட்டு விட்டுமா உனக்கு. ஏன் அந்த லெஜெண்டரி பிகாஸ் நான்வெஜ்ஜாக இருந்திருக்க கூடாதான், சட்டி நார்மல் இதாக இருக்காங்க இவன், வெஜிடேரியனாக இருக்கான். இங்கே பாருங்கள் ஐஸ் வைவன், ஐஸ் வைவனி பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. கீழே நில்லு கீழே நில்லு, நமக்கு சரியான சம்பவம் இருக்குது, போடு பவர் போடு. அண்ணா என்னமே ஒன்றுமே ஆகலை, நில் 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 நில், இப்போ வேணாடி போடு. ஏங்க அவனை கொண்ட கட்டி லூட்டெல்லாம் இடம் இருக்குங்க, நீங்களே பார்த்துருக்கீங்க, ஆனால் அவன் டெட் பாடி தான் கொல்ல மாட்டான், இது ஒரு கடுப்பான விஷயம். பவரப்படு பவரப்படை, ஐயோ வசமாக வந்து மாட்டிக்கிட்டேனோ, இல்லை இல்லை இல்லை. இப்போ பாருங்கள் லூட்ஸ் எவ்வளோ இடம் இருக்குன்னு நைஸு, இந்த லூட்ஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே எல்லா லூட்ஸும் பார்த்திங்கன்னா நான் மூவ் பண்ணிட்டேன், 14 கிலோ எடுத்துருக்காங்க. டெய்லி உன வச்சு கொஞ்சம் கொஞ்சம் வேட்டையாடணும் நீங்களேன், நைஸ் வேறு லெவல் பண்ணிடலாம். ஸ்லோ 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 பிகாஸ் போகிறப்படு போகிறப்படு டமீர், அவ்வளோதான்டா அவனை கொள்ளு, லூட்டெல்லாம் இது ஆகலையா, 2 கிலுங்க ஒரே இடத்துல, முன்னாடி அவனாக இருக்கான்டா, போடு செத்துப்போம். வோல்ஃபு வாங்க, வோல்ஃபு வோல்ஃப் ஆர்மியெல்லாம் வந்துச்சுன்னா ஈஸியாக கில்லே ஏற்றலாங்க, அவனே அட்டாக் பண்ண வருவான். ஒரே இடத்துல நின்று நம்ம இப்படி ஒரு அட்டாக் பண்ணோம்னா போதும், அவ்வளோதான் செத்துப்போம். ஈஸியாக பார்த்தீங்கன்னா போட்டு தரலாம், அது என்ன கிரிஃபின் மாதிரி இருக்குது இல்லையா, ஆல்ஃபா அர்ஜென்டேபிஸா. ஓகே சரி கைஸ் இவனை வச்சு கில் பண்ணது போதும், வாங்க வீட்டுக்கு போகலாம். இப்போ மெட்டல் ரெடி ஆயிருக்கான்னு பார்ப்போம், ஏன்னா அதுக்குள்ளே மெட்டல் ரெடி ஆகுமான்னு கேட்கலாம், பட் வேறு ஆப்ஷன் இல்லை நமக்கு இருக்கிற டைமில், அதுக்குள்ளே ரெடி ஆகிருக்கணும். ரெடி ஆகலையா அவ்வளோதான் போயிட்டே இரு, அப்போ நாளைக்கு தான் பார்த்தீங்கன்னா கட்ட முடியும், வேறு ஆப்ஷன் இல்லை. போயிட்டு நம்ம புல் கொடுத்து பார்ப்போம், மெட்டல் இன்காட் எவ்வளோ, 12 தான் ரெடி ஆகிருக்கா ரைட்டு. அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எதையும் பண்ண முடியாதான். சரி ஓகே எது எப்படியோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன ஃபெராக்ஸ் பஃபூன் ஃபெராக்ஸ் பார்த்தீங்கன்னா டேம் பண்ணிட்டு வந்திருக்கோம். 0.5x நார்மல் சைஸை விட பாதி சைஸ் தான் இவ இருப்பான் ஓகேங்களா. இங்கே பாருங்கள் டூடு எத்த சோடு இருக்குன்னு இவ எத்த சோடு இருக்கான்னு ரொம்ப தக்லி கூண்டுங்க, நான் சைஸை பார்க்காம இது பண்ணிட்டேன். ஃபைனலி வி ஆர் டேமுட பஃபூன் ஃபெராக்ஸ் வேறு லெவலில். சரி கைஸ் இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, நெக்ஸ்ட் வேறு லெவல் ரசிகனா ஒரு ஆர் கேம் ப்ளே வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பை, சீ கைஸ் எல்லாருக்கும் பாய்.